Matramanilah geli, terbeli punar bilai. Yun dalam borad dalam bor punar bilai. Maar gel, angangge borad inalam kuda. Nih tulak di masuka abe gelave terpuriya tumicu bilai. Matramanilah geli. Anak terbelakin terbelakar. Mulaibar tumicu berita berapa? Nih tulak di masuka abe nerewe tri. Kudia se teragiri mukul berapa? Anu puri puri terari itu bortu berpuriya. Anak ke awar periyar anna kalengir beri arasilai katsu halam dalam. Kerja terdahar ibadat dan adipadek karena pulih ke peran dalam dunia agama yang baik mulai berucap ambil ker urutan tertentu nama itu pagi pulih ke pagi hari alat pulih ke pagi ibadat yang berurut parpuri ini adalah lagi niat yang dera ini madu tuh kalbi karena nuraibu teru kurang ibadat dan mulai nilai part tapi dah harus pulih pagi mandu guru mazharan salam dia orang ke நீட் விளக்கு மசோதாவை நிறைவேற்றி ஒன்றிய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இந்தியாவிலேயே நீட் வேண்டாம் என்று சொல்லி வரும் ஒரு அரசு மாநில அரசு உண்டு என்றால் அது தமிழக அரசு தான், திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். மற்ற மாநிலங்களில் இந்த விழிப்புணர்வு இல்லை. இருந்தாலும் போராடுகிற போர்க்குணம் இல்லை. மாணவர்கள் ஆங்காங்கே போராடினாலும் கூட நீட் விளக்கு மசோதாவை நிறைவேற்றக்கூடிய துணிச்சல் இல்லை பிற மாநிலங்களில். Anak dalam hatiin tamaraga, mulaibar tulis cium berita berapa, niat berapa tu masuk dalam, nerewetri, kudia se teragiri mukul berapa, anu puri itu kerana itu bortu dalam kudia. Anak ke, awar periyar, anna, kalengir, beri, arasilai, katu halam dalam, katu ter dalam ibadat dan adi perik karena, ter dalam ke umur hari orang ini, kalau hari orang ini, kalau itu hari perikat, wetri berapa waktu ini, ibu terus கட்சியே அவரால் கட்டி கட்டுப்படாத கட்டி காப்பாற்றி முன்னெடுத்து செல்ல முடியாது என்று கணக்கு போட்டார். ஆனால் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்பதை போல கலைஞரின் புலியே என்பதை செயலி நிரூபித்து காட்டியிருக்கிறார் தளபதி அவர்கள். கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கெட்டிக்காரத்தனமாக வெற்றிகரமாக அதை வழிநடத்துகிறார். கூட்டணியையும் இந்தியாவில் ஒரு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு காங்கிரஸ் இடதுசாரிகள் உள்ளிட்ட எட்டு கட்சிகளை தேர்தலில் நிற்காத மேலும் பல கட்சிகளை சேர்த்து ஒரு அணி மெகா கூட்டணி. இப்படி ஒரு கூட்டணி வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. என்ன இருந்தாலும் அதை சாதிக்க முடியாது. காங்கிரஸ் கட்சியையும் இடதுசாரிகளையும் ஒரு அணியை கட்ட முடியாது. ஆனால் தமிழ்நாட்டிலே அந்த அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது. தளபதியின் தலைமையில் அது நிகழ்ந்திருக்கிறது. ஒரு வலுவான கூட்டணி, பெரிய கூட்டணி, நீளமான கூட்டணி. கூட்டணி பேச்சுவார்த்தையிலேயே உடைந்து போகும், திறவி போகும் என்றும் கணக்கு போட்டார். அப்படி கணக்கு போட்டவர்களின் கண்ணில் மண்ணை தூவிட்டு இந்த கூட்டணியை யாராலும் சிதறடிக்க முடியாது என்று உறுதிப்படுத்தக்கூடிய வகையில தேர்தலை சந்தித்து ஆட்சியை கைப்பற்றி நீட் விளக்கு மசோதாவை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார் என்பது சாதாரண ஒரு நடவடிக்கை அல்ல தோழர்களே. இதற்கென்று தனியே ஒரு பாராட்டு கூட்டமே நடத்தலாம். ஏனென்றால் இந்தியாவில் ஒரு எந்த மாநிலத்திலும் இந்த முயற்சி, இந்த துணிச்சல். ஏன் நாம் மட்டும் நீட் விளக்கு மசோதாவை நிறைவேற்றி இருக்கிறோம்? எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவும் அதற்கு ஒத்துழைத்திருக்கிறது. அனிதா படத்தை தம்பி இளஞ்செழியன் தனது அலுவலகத்திலே திறந்து வைத்தார். மலர் தூவி நாங்கள் அஞ்சலி செலுத்து. அனிதாவில் இருந்து தொடங்கி பல இளைஞர்கள், மாணவர்கள் நீட் தேர்வால் பணியாகி இருக்கிறார். பிற மாநிலங்களில் அது நடந்தாலும் வெளியே தெரியவில்லை, வெளிச்சத்திற்கு வரவில்லை. நீட் தேர்வு மாணவர்களை பழிவாங்குகிறது என்பது மட்டும் காரணமில்லை. அது ஒரு காரணம், ஆனால் அது மட்டும் காரணமில்லை. கல்வி என்பது ஒத்திசைவு பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. மாநில அரசுக்கான அதிகாரங்கள் மாநில பட்டியல், மத்திய அரசுக்கான இந்த ஒன்றிய அரசுக்கான அதிகாரங்கள் ஒன்றிய பட்டியல், இரண்டு அரசும் கலந்து பேசி முடிவெடுப்பதற்கான பட்டியல் ஒத்திசைவு பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட். ஆக இந்திய ஒன்றிய அரசுக்கான அதிகாரங்கள், மாநில அரசுகளுக்கான அதிகாரங்கள், இரு அரசுகளும் இணைந்து கலந்தாய்வு செய்து முடிவெடுக்க வேண்டிய துறைகளை சார்ந்த அதிகாரங்கள் என்று அதிகாரங்கள் மூன்று பட்டியலாக அரசமைப்பு சட்டத்திலேயே பிரிக்கப்பட்டிருக்கிறது. சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். இந்த கன்கரண்ட் லிஸ்ட் என்பதைத்தான் நாம் தமிழிலே ஒத்திசைவு பட்டியல் என்று சொல்கிறோம். அது இடம்பெற்றிருக்கிற ஒரு துறை கல்வி. ஆக கல்வி தொடர்பான எந்த முடிவை எடுக்க வேண்டுமானாலும் டெல்லியிலே இருப்பவர்கள் தாங்கோன்றித்தனமாக தனிப்பட்ட முறையிலே எடுக்க முடியாது. மாநில அரசுகளின் ஒத்திசைவு தேவை, அவர்களின் ஒத்துழைப்பு தேவை. மாநில அரசுகளின் கருத்தை அறிய வேண்டும், அவர்களின் ஒப்புதலையும் பெற வேண்டும். மாநில அரசுகளும் அதில் தலையிட்டு சட்டமேற்ற முடியும்,
மத்திய அரசும் சட்டம் இயற்ற முடியும். ஆனால் இந்த இரண்டு அரசுகளும் சட்டம் இயற்றுகிற போது இரண்டு பேருடைய ஒத்துழைப்பு தேவைப்படும். இவர்கள் இயற்றினால் மாநில அரசுகளின் ஒத்திசைவு தேவை, மாநில அரசுகள் இயற்றினால் மத்திய அரசின் இந்திய ஒன்றிய அரசின் ஒத்திசைவு தேவை. அப்படி ஒரு பெட்டியிலே இடம்பெற்றிருக்கிற துறைதான் கல்வி. ஆனால் மாநில அரசுகளை பொருட்படுத்தாமல், ஒரு பொருட்டாக மதிக்காமல், நாங்கள் அதிகாரம் படைத்தவர்கள் என்கிற மமதையோடு மருத்துவ கல்விக்கு ஒரு நுழைவு தேர்வை கொண்டு வந்து அது உச்சநீதிமன்றம் வழிகாட்டியிருக்கிறது என்றாலும் கூட உச்சநீதிமன்றத்திலே வாதாடுவது மத்திய அரசு தானே, ஒன்றிய அரசு தானே, அவர்களின் நடக்கிறீர்கள் போய் வாதாடுவதன் மூலம் தானே ஒரு தீர்ப்பு வருகிறது. ஆதரவாக தீர்ப்பு வர வேண்டுமா எதிராக தீர்ப்பு வர வேண்டுமா என்பதை அரசு தீர்மானிக்கிறது. எதிராக தீர்ப்பு வர வேண்டும் என்றால் கவனமாக அதை கையாளுவார்கள். ஆதரவாக தீர்ப்பு வர வேண்டும் என்றாலும் அதற்கு கவனமாக கையாளுவார்கள். மாநில அரசோ மத்திய அரசோ எங்களுக்கு தெரியாது, கோர்ட் முடிவு செய்துவிட்டது என்று கை காட்ட முடியாது. நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்ல வேண்டுமானால், ஒரு முடிவை அறிவிக்க வேண்டுமானால் அதிலே இந்திய ஒன்றிய அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் போய் நின்று பேசியாக வேண்டும். அதன் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வெளியாகும். ஆக உச்சநீதிமன்றத்தின் தலையீடும் இதில் இருக்கிறது என்பது உண்மை. அதன் அடிப்படையில் தான் நீட் தேர்வு வந்தது என்பது உண்மை. ஆனால் இப்படி ஒரு தேர்வை வைத்து மாநில அரசுகளின் அதிகாரத்தை பறிப்பது, கல்வி தொடர்பான அதிகாரத்தை பறிப்பது, அதுதான் அவர்களின் நோக்கம். தனியார் கல்லூரிகளில் அதிகமாக கட்டணம் வசூலிக்கிறார்கள், அதனால் நாங்கள் கொண்டு வந்தோம் என்று சொன்னார்கள். தனியார் கட்டணங்களில் எவ்வளவு கட்டணம் அதிகமாக வசூலிக்கிறார்களோ அதை இப்பொழுது வெள்ளை பணமாகவே ஒயிட் மணியாகவே கட்டச் சொல்கிறார்கள். நேரடியாக கட்சியின் அது அந்த நிறுவனத்தின் கல்வி கட்டணமாகவே கட்டச் சொல்கிறார்கள். கருப்பு பணமாக வாங்கி கொண்டிருந்தவர்கள் டொனேஷன் என்கிற பெயரில் இப்பொழுது பீஸ் என்கிற பெயரில் வாங்குகிறார்கள். மாறுதல் ஒரு ஒருவன் மருத்துவ கல்வியை படித்து முடித்து வெளியே வர வேண்டுமானால் ஒரு கோடியிலிருந்து 1.5 கோடி வரையும் செலவாகிறது. ஏற்கனவே நீட்டு வருவதற்கு முன்பும் அவ்வளவுதான் செலவானது, நீட்டு வந்த பிறகும் அவ்வளவுதான் செலவானது. அது பொருளாதாரத்தில் ஏதோ பெரிய அளவில் நமக்கு நன்மை செய்வதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கினார்கள். அது உண்மை இல்லை. வெள்ளை பணமாக வாங்குவதன் மூலம் GST வசூலிக்கிறார்கள், அவ்வளவுதான். ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில இவ்வளவு ஃபீஸ் என்று இவர்கள் வசூலித்தால் அதற்கு அவர்கள் வரி வசூலும் செய்து கொள்கிறார்கள். முன்பு டொனேஷன் என்கிற பெயரை வாங்குகிற பணத்தை கணக்கு காட்டுவதில்லை, காட்டுவது அது அவர்களின் கருப்பு பணமாகவே கிடங்கில் போட்டு வைத்திருப்பார்கள், தூட்டி வைத்திருப்பார்கள். ஆனால் அவர்களின் நோக்கம் பொருளாதார அடிப்படையில் மாணவர்களுக்கு உதவ வேண்டும் என்பது அல்ல. அவர்களின் நோக்கம் இந்தியா முழுவதும் அவர்களின் பார்வையில் மருத்துவக் கல்லூரி சேர்க்கை, மாணவர் சேர்க்கை நிகழ வேண்டும். இந்த தேர்வை பிற பின்னாளில் பிற கல்விக்கும் கொண்டு வர வேண்டும். அதுல மெடிக்கல் என்ட்ரன்ஸ்லே இருக்காது, NEET மெடிக்கல்ங்கிற வார்த்தை இருக்காது. நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அது எங்க மெடிக்கல் நேஷனல் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு கிடையாது. அப்படின்னா NMET வரும், நேஷனல் எலிஜிபிலிட்டி அண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். நீ பாஸ் பண்ணி வச்சுக்கலாம், எலிஜிபிலிட்டி உனக்கு பாஸ் பண்ணிட்டா நீ மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்கான தகுதியை பெற்று விடுகிறாய். ஆனால் அதுவே உனக்கு அட்மிஷன் கிடைக்காது, அதுக்கப்புறம் ரேங்க் பார்ப்போம் அதில் எவ்வளவு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். ஆக இந்த NEET என்கிற இந்த நீட் தேர்வு என்பது எல்லா கல்விக்கும், அகடமிக் எஜுகேஷன் அனைத்துக்கும் கொண்டு வர போகிறார்கள். இன்ஜினியரிங்க்கும் வரும், BBSC வரும், ஒட்டுமொத்த கல்வியும் அவர்களின் பார்வையில் அவர்களின் கைகளின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது அவர்களின் நோக்கம். அதுக்கு என்ன காரணம்னா, இது மட்டுமில்லை, மொத்தத்தில் கல்வி கொள்கையை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அந்தந்த மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த மாநிலத்தின் கலாச்சாரத்திற்கு தகுந்த மாதிரி, அந்த மாநிலத்து மக்களின் தகுதிகளுக்கு ஏற்ப, தேவைக்கு ஏற்ப, பாரம்பரியத்திற்கு ஏற்ப கல்விக் கொள்கையை வரையறுத்துக் கொள்ளலாம். இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மாநில கல்விக் கொள்கையை வரையறுத்துவதற்கு ஒரு கமிட்டி போடப்பட்டிருக்கிறது. அந்த துணிச்சலும் நம்முடைய தமிழக முதல்வருக்கு தான் இருக்கு, அதுவும் பாராட்டுதலுக்குரியது, போக்குவரத்து. அவரும் ஒரு கமிட்டி போட்டிருக்கோம், அது ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்கிறது. அவர்கள் விரும்புவதை பாடமாக, பாடத்திட்டமாக கொண்டு வர வேண்டும். அதுதான் அவர்கள் சொல்லுவதுதான் வரலாறு, அவர்கள் சொல்லுவதுதான் பாரம்பரியம். அவர்கள் விரும்புகிற இளைய தலைமுறையை உருவாக்க வேண்டும், வார்த்தெடுக்க வேண்டும். மூன்று செய்ய விரும்புகிறார், அவங்க விரும்புகிற மாதிரியான ஒரு யங் ஜெனரேஷன். இப்ப வந்து அவங்க கட்டுப்பாடு இல்லாதனால நம்ம கட்சியில பேசுறோம், திராவிட மாடல் எல்லாம் பேசுறோம். NEET வந்துச்சுன்னா திராவிட மாடல் எல்லாம் பேச முடியாது, அது அவருடைய மாடல், அது நேஷனல் மாடல், BJP மாடல். அவன் விரும்புவதை பாடத்திட்டமாக கொண்டு வருவான், அவன் விரும்புவதை கல்வியாக நமக்கு வழங்குவான், அவன் விரும்புவதை வரலாறாக எழுதுவான், அதையே நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்பித்து அவன் விரும்புகிற ஒரு தலைமுறையை உருவாக்குவான். நம்மிடமிருந்து, நம் குடும்பத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை அவன் விரும்புவதை போல வார்த்தெடுப்பான், மூடு பண்ணுவான். அதற்காக ஒரு கல்விக் கொள்கை, அதுதான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இதெல்லாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டுமானால் மேலோட்டமாக
Belum arasiya kecilin nadebri kiar patan puri dulu nabiya. Baraya jenada kecilin pada sarasri ana ura arasiya kecil allah. Kangres ura sarasri arasiya kecil, timur kau ura sarasri arasiya kecil. Udah lalu cerita ini ura sarasri arasiya kecil. Ama BJP ura sarasri arasiya kecil allah. Ada arasiya sumber ura arasiya ani. Ya koi kita ring of arasiya. Arasiya si parit parit ala, arasiya si puri dulu nala BJP puri dulu nabiya. திமுகவுக்கு வந்து மானவர் அணி இருக்குது திமுகவுடைய கிளையது திமுகவுடைய மகளிர் அணி இருக்குது திமுகவுடைய கிளையது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தொண்டர் அணி இருக்குது அது விசிகவுடைய தொண்டர் அணி தொழிலாளர் அணி இருக்குது அது விசிகவுடைய தொழிலாளர் அணி பிஜேபியும் அப்படி அணிகள் இருப்பதாக அவர்கள் சொல்லலாம் ஆனால் அந்த பிஜேபியே ஆர்எஸ்எஸ் ஒரு அணி ஆர்எஸ்எஸ் ஒரு அணி ஆர்எஸ்எஸ் ஒரு அரசியல் அணி இருக்குது அந்த அரசியல் அணி தான் பிஜேபி ஆ பிஜேபிக்கு என்ன நோக்கம் இருக்கிறது இதுதான் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியது இதற்கு பெரியாரை படித்தால் தான் புரிந்து கொள்ள முடியும் புரட்சியாளர் அம்பேத்கரை படித்தால் தான் புரிந்து கொள்ள முடியும் இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அவர் தான் இதை நுட்பமாக பார்த்தவர் அவர்களை அடையாளம் காட்டி புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு இடத்தில் சொல்லுகிறார் நமது பகை கொள்கை பகைவர்கள் அல்லது கொள்கை பகை என்பது இரண்டு ஒன்று பார்ப்பனியம் இன்னொன்று முதலாளி முதலாளியம் என்றால் இடதுசாரிகள் பேசுகிற அரசியல் பார்ப்பனியம் என்றால் பெரியார் பேசுகிற அரசியல் அப்ப அம்பேத்கருடைய அரசியல் என்ன அம்பேத்கர் அரசியலை இன்னும் நாம் 1% கூட புரிந்து கொள்ளவில்லை இதுதான் உண்மை அம்பேத்கரை எங்க சாதி என்று மட்டும்தான் புரிந்து கொண்டிருக்கிறது இந்த சமூகம் அம்பேத்கர் எங்களுடைய குலதெய்வம் என்று மட்டும்தான் புரிந்திருக்கிறது இந்த சமூகம் அம்பேத்கரை இன்னும் நாம் கொள்கை அடிப்படையிலே புரிந்து கொள்ளவில்லை அம்பேத்கர் சொல்லுகிறார் இந்த உழைக்கிற மக்களின் பகை சக்திகள் இரண்டு ஒன்று பார்ப்பனியம் இன்னொன்று முதலாளி முதலாளியை எதிர்ப்பு என்றால் அது இடதுசாரி அரசியல் பார்ப்பனிய எதிர்ப்பு என்றால் அது திராவிட இயக்க அரசியல் என்று மட்டுமே நாம் பார்க்கிறோம் திராவிட அரசியலும் இடதுசாரி அரசியலும் கலந்ததுதான் அம்பேத்கர் அரசியல் என்பது புரிந்து கொண்டது இடதுசாரி அரசியலும் திராவிட இயக்க அரசியலும் கலந்ததுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியல் ஆர் எஸ் எஸ் ஒரு நோக்கம் இருக்கிறது ஆர் எஸ் எஸ் உருவாக்கியவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வருகிறது அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நீட் வருகிறது அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் சிஏஏ வருகிறது குடியுரிமை சட்டம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்கிற கொள்கை முழக்கத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள் அவர்களுக்கு மொழி உணர்வு கூடாது மொழி அடிப்படையில் மக்கள் அணிதிரள கூடாது இன உணர்வு கூடாது இனத்தின் பெயரால் சமூகம் அணிதிரள கூடாது பிராந்திய உணர்வு கூடாது தென்னிந்தியா வட இந்தியா என்றோ திராவிடம் ஆரியம் என்றோ புரியக்கூடாது ஹிட்லர் எப்படி ஜெர்மனி ஜெர்மானியர்களாக இருக்கிற நாங்கள் மட்டுமே ஆரியர்கள் மட்டுமே இந்த வண்ணுக்குரியவர்கள் யூதர்களை கொள்ளுவோம் என்று 30 லட்சம் யூதர்களை கொண்டு குறித்தான் 30 லட்சம் 3 மில்லியன் ஜூஸ் 1 மில்லியன் என்றால் 10 லட்சம் 30 லட்சம் யூதர்களை கொண்டு குறித்தான் அந்த இனவெறி ஜெர்மானியர் என்கிற இனவெறி ஆரியர் என்கிற இனவெறி இலங்கை தீவிலே சிங்களவர்கள் அப்படித்தான் சிங்களவர்கள் என்கிற இனவெறி கொண்டு தமிழர்களை கொண்டு குறித்தார்கள் இதுக்கு என்ன நிலை எந்த இனவாதத்தை ராஜபக்ச குடும்பம் கையில் உயர்த்தி பிடித்ததோ அதே இனவாதம் இன்றைக்கு அவர்களை நோக்கி திரும்பி இருக்கிறது பூமராங்கை போல மக்கள் லட்சக்கணக்கானவர்கள் வெள்ள வெள்ள திரண்டு அதிபர் அரண்மனைக்கு நுழைந்து அங்கே போய் நீச்சல் அடிக்கிறார்கள் நினைத்து கூட அவர்கள் பார்த்திருக்க மாட்டார் தங்களை நோக்கி திருப்பி பாயும் என்று அவர்கள் எண்ணி பார்த்திருக்க மாட்டார் ஜெர்மனியில் ஹிட்லர் என்ன செய்தானோ இனவாதம் பேசினானோ இலங்கையில் ஜெயவர்த்தனை முதல் ராஜபக்சே வரை என்ன பேசினார்களோ இனவாதம் பேசினார்களோ அதைத்தான் இன்றைக்கு இந்தியாவிலே மோடியின் கும்பல் ஆர் எஸ் எஸ் கும்பல் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்கிற மதவாத அரசியலை கையில் எடுத்திருக்கிறார்கள் இந்த மதவாதத்தை எதிர்த்து இந்தியாவிலேயே ஒரு மாநில அரசு குரல் கொடுக்கிறது என்றால் அது தமிழக அரசு மட்டும்தான்